தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லியா சமையல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் கீ ரோஸ்ட். இதுக்கு தேவையானது வந்து சிக்கனை நான் ஏற்கனவே ஒரு 1 hour மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன், தயிர், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா 2 spoon போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு தண்ணி ஊற்றாமல் ஒரு 2 whistles நம்ம இந்த சிக்கனை நல்லா வேக வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ட்ரை ரெடி பண்ணுறதுக்காக நான் மிளகு 1 spoon, ஜீரகம் 1 spoon, தனியா 2 spoon, வரமிளகா 4 எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம ஒரு பேனில் போட்டு நல்லா ஹீட் பண்ணிடுவோம். கருவேப்பிலை ஒரு கொட்டு எடுத்துருக்கேன். இதை நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துப்போம். வறுத்து இதை நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துருச்சு. இப்போது இதை நம்ம கொஞ்சம் ஆற வச்சுப்போம் ஒரு 2 minutes. அதுக்கப்புறம் இதை மிக்சியில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் வந்து நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கீ சூடாகிட்ட பிறகு நம்ம ஆனியன்ஸையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரட்டும், அது வரைக்கும் நம்ம நல்லா இதை சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல 3 minutes நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டு வாசனை டேஸ்ட் வாசனை போடுங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு ஆட் பண்ணிடுவோம். இது ஒரு 2 minutes நல்லா சாட்டே பண்ணிக்கல. நான் இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சம் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 spoon காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நான் சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து 2 whistles நல்லா வெந்துருச்சு. நான் இந்த சூப்பையும் இந்த கிச்சன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா சுண்டட்டும். நம்ம ஹை ஃப்ளேமில் நல்லா சுண்ட வச்சுப்போம். நான் மூடி போட்டு வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மசாலா வந்து இந்த கன்சிஸ்டன்ஸில் நல்லா வந்துருச்சு. இதை வந்து நான் சிக்கனோட சேர்ந்து கலந்து விட்டுக்க போகிறேன். இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 5 minutes நல்லா இந்த மசாலா சிக்கன் எல்லாமே ஒன்றா சேர்த்தோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மசாலாவில் சேர்க்க மறந்துட்டேன், அதனால நான் இப்போ சேர்த்துக்கிறேன் உப்பை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 minutes விட்டுருங்க, அவ்வளோதான் ரெடி ஆகிடும். நான் உங்களுக்கு சர்விங் பிளேட்டில் வச்சு எப்படின்னு காட்டுறேன். சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.